சீரொன்று தூப்புல் திருவேங்கடமுடையான் பாருன்னு சொன்ன பழமொழியுள் ஓரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. ஆச்சாரிய வந்தனம். கலிநாசன கல்கி வேஷபக்தம் கலையே ஹிருதி வீர ராகவாரியம் கடினான பியோத்திர சாஸ்திர சூக்ஷ்மானி கலயத்யபி மந்த சிஷ்ய புத்தியாம். இதனுடைய அர்த்தம், கலி தவித்தளிக்கும் கற்கியின் பக்தரான மதுராந்தகம் வீரராகவாச்சாரியரை மனசிலே தியானிக்கிறேன். எவர் சாஸ்திரங்களிலே கடினமான நுட்பமான பகுதிகளையும் கூட மந்தர்களான சிஷ்யர்களுக்கும் கூட புரியும்படி போதிக்க வல்லவரோ அவரை நினைக்கிறேன். கலையே ஹிருதி நினைக்கிறேன் வீரராகவாரியம் திருமலை ஈச்சம்பாடி வீரராகவாச்சாரியரை. இந்த ஸ்லோகத்திலே ஒவ்வொரு பாதமும் க என்ற எழுத்திலே ஆரம்பிக்கிறது. கலிநாசன கலையே ஹிருதி கடினானபி கலயத்யபி என்று. அதனாலே இந்த அனுப்பிராசம் இருப்பதாலே, இந்த சொல்லணி இருப்பதாலேயும் இந்த ஸ்லோகம் அந்த சுவாமியின் திருவுள்ளத்தை உகப்பிக்கும். அடுத்து ஹயக்ரீவ வந்தனம். திஷந்து மே தேவ சதா த்வதீயாஹ தயாதரங்காணுசராஹ கடாக்ஷாஹ ஸ்ரோத்ரேஷு பும்ஸாம் அம்ருதம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ரித காமதேனும். இதனுடைய அர்த்தம், ஹயக்ரீவரே, உன் அருள் அலைகளுக்கு அனுச்சரங்களான கடாட்சங்கள் மக்களின் காதுகளிலே அமுதத்தை பொழிபவையும் ஆஸ்ரிதர்களுக்கு காமதேனு ஆகுபவையுமான பேச்சை அடியேனுக்கு எப்போதும் அருளட்டும். இன்றைய உபன்யாச தலைப்பு கலி தவிர்த்தளிக்கும் கற்கியாய் என்பது. கலியுகத்தின் முடிவிலே கலியை தவிர்த்து காப்பாற்றுகிற கல்கி அவதாரத்தை பற்றி இன்று அனுபவிக்கப் போகிறோம். இதற்கு முன் வாரங்களிலே மீனோடாமை கேழல் கோளரியாய் வானார்குரலாய் மழுப்படை முனியாய் பின்னுமிராமரிருவராய்ப்பாரில் துண்ணிய பரந்தீர் துவரை மன்னனுமாய் என்பது வரையில் 9 அவதாரங்களை அனுபவித்தோம். இந்த 9 முழு வரி கிருஷ்ணருக்கும் கல்கிக்கும் மட்டும்தான். கிருஷ்ணருக்கு துண்ணிய பரந்தீர் துவரை மன்னனுமாய் என்ற முழு வரியை கடந்த 2 வாரங்களில் அனுபவித்தோம். அதற்கு அடுத்த முழு வரி கலி தவிர்த்தளிக்கும் கற்கியாய் மற்றும் என்பது. அதை இந்த வாரம் அனுபவிக்கப் போகிறோம். கல்கியினுடைய சரித்திரத்தை இன்றைக்கு முழுதாகவே அனுபவிக்கப் போகிறோம். ஏனென்றால் அந்த சரித்திரத்திலே நிறைய அம்சங்கள் நமக்கு தெரியாது. கலி தவிர்த்தல் என்று ஒன்று, அழித்தல் என்று ஒன்று, அழித்தலிலே ரட்சித்தல் என்று ஒன்று, கொடுத்தல் என்று ஒன்று, இந்த 3 கல்கி பண்ணினார் என்பது நமக்கு தெரிந்த விஷயம். இதுதான் அவருடைய அவதாரத்திலே இருந்த முழுதான கதை. கலி என்ற தமிழ் பதத்துக்கு பல அர்த்தங்கள் இருக்கின்றன. கலியுகம் என்று ஒன்று, கேடு, சனி. நலமகாராஜனை கலி பிடித்துக் கொண்டது என்றால் சனி என்ற அர்த்தம். துன்பம், வஞ்சகம் என்ற அர்த்தங்கள் எல்லாம் அகராதிகளிலேயும் போட்டிருக்கிறார்கள். இந்த அர்த்தங்கள் எல்லாம் இங்கே பொருந்தும். ஆனால் இன்னும் சில அர்த்தங்கள் இங்கே பொருந்தாது. ஆழ்வார் பாடல்களிலே பிரயோகம் இருந்தால் கூட ஆரவாரம் என்று ஒரு அர்த்தம், பாட்டு வகை கலிப்பாடல் என்று ஒரு வகை, அது ஒரு அர்த்தம். இந்த அர்த்தங்களிலே பிரயோகங்களும் உண்டு பூர்வர்கள், ஆனால் இங்கே அந்த 2 அர்த்தங்களும் பொருந்தாது. கலி தவிர்ப்பது முக்கியம்.
என்பதையும், அது எம்பெருமானால் மட்டுமே முடியும் என்பதையும் ஆழ்வார் கருதுகிறார். திருவாய்மொழியிலே வெளியிடுகிறார். பொலிக பொலிக திருவாய்மொழியிலே கலி என்கிற பதம் நாலஞ்சு தடவை வந்திருக்கிறது. முதலிலே அர்த்தத்தை விசாரிப்பதற்கு முன்னே திருவாய்மொழியை சேவித்து இன்புறுவோம். கலியும் கெடும் கண்டு கொண்ணின் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் மலிய புகுந்து இசை பாடி ஆடி ஊழி தர கண்டோம். இது ஒரு பாசுரத்திலே. பிறகு தொக்கவமரர் குழாங்கள் எங்கும் பரந்தன தொண்டீர் ஒக்கத்தொழுகிற்றிராகில் கலியுகம் ஒன்றுமில்லையே. இது இன்னொரு பாசுரம். இதற்கடுத்த பாசுரம் கலியுகம் ஒன்றுமின்றிக்கே தன்னடியார்கருள் செய்யும் மலியும் சுடருளி மூர்த்தி மாயப்பிரான் கண்ணன் தன்னை கலிவயல் தன்னன் குருகூர் காரிமாறன் சதகோபன் ஒலி புகழாயிரத்தி பத்து உள்ளத்தை மாசருக்குமே என்பது. இது தவிர இதே திருவாய்மொழியிலே கலி என்ற பதப்பிரயோகம் வேறொரு பாசுரத்திலும் உண்டோ அது பிறகு பார்ப்போம். இப்பொழுது மூன்று பாசுரங்களிலே பார்த்தோம். கலியும் கெடும் என்றும் கலியுகம் ஒன்றுமில்லையே என்றும் கலிவயல் தென்னன் என்றும் மூன்று இடங்களிலே கலி என்ற பதம் ஆழ்வாராலே கையாளப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த மூன்று இடங்களிலே இருக்கிற கலி என்ற பதத்துக்கு மூன்று வெவ்வேறு அர்த்தங்கள் வந்திருப்பதை நாம் காண்கிறோம். கலியுகம் என்பது ஒரு கால அளவு பதம். ஆனாலும் கலியுகம் ஒன்றும் இல்லை என்கிறார் ஆழ்வார். அது எப்படி கலியுகம் இல்லாமல் போகுமா? காலத்தினுடைய பிரவாகத்திலே திடீரென்று சித்திரை மாசம் கிடையாது, வைகாசி மாசம் கிடையாது என்று வராதே. அதுபோல கலியுகம் ஒன்றும் இல்லை என்று எப்படி வரும் என்று கேட்டால், கலியுகத்தினுடைய தாக்கம் நமக்கு இல்லை, கலியுகத்தினுடைய தீமைகள் நமக்கு இல்லை என்ற அர்த்தத்திலே கலியுகம் ஒன்றுமில்லையே என்கிறார். ஆனால் அடுத்த பாசுரத்திலே கலிவயல் தென்னன் என்ற விடத்திலே கலி என்பதற்கு அர்த்தமே வேறு. வயல்களிலே அந்த தென்னன் இருக்கிறானே பாண்டிய மன்னன், அவனுடைய ராஜதானிகளே ராஜ்யத்திலே வயலிலே கலி என்றால் இந்த கலியுகம் என்ற அர்த்தம் அங்கு ஒட்டாது. கலி என்பதற்கு ஆரவாரம், கோலாகலம், பெரிய சத்தம் என்று அர்த்தம். செயலிலே கலி இல்லாவிட்டாலும் வயலிலே கலி இருக்குமாம் குருகூரில். ஆழ்வார் திருநகரி, கலியுகத்தையே கிருதயுகமாக்கி அருளும் சுபாவனாயிருந்த எம்பெருமான் என்று இந்த பொலிக பொலிக திருவாய்மொழிக்கு வியாக்கியானத்திலே பிள்ளான் அருளுகிறார். கலியுகத்தையே கிருதயுகமாக்கி அருளும் சுபாவன் என்று எம்பெருமானுக்கு. திரியும் கலியுகம் நீங்கி தேவர்கள் தாமும் புகுந்து பெரிய கிருதயுகம் பற்றி பேரின்ப வெள்ளம் பெருக என்கிறார் நம்மாழ்வார். இந்த பொலிக புலிக பாத பாசுரத்திலே பவிஷ்யதாச்சாரியனான பகவத் ராமானுஜர் காலத்தில் இருந்த ஸ்ரீ வைஷ்ணவ சமிருத்தியை நம்மாழ்வார் அதற்கு முன்னமேயே சாட்சாத்கரித்து பொலிக பொலிக என்று பாடுகிறார் என்று சம்பிரதாயத்திலே ஒன்று சொல்வார்கள். திரியும் கலியுகம் நீங்கி, கலியுகம் நீங்கிவிட்டது என்றால் கலியுகத்தின் கேடுகள் எல்லாம் கழிந்து விட்டன என்ற அர்த்தம். தேவர்கள் தாமும் புகுந்து பெரிய கிருதயுகம் பற்றி தர்மம் செழித்து விட்டது, அவைஷ்ணவர்கள் எல்லாம் வைஷ்ணவர்களாக மாறிவிட்டார்கள், பேரின்ப வெள்ளம் பெருக, அதனாலே எல்லாருக்கும் ஜனங்களுக்கெல்லாம் இன்ப வெள்ளம் அதிகரித்து விட்டது என்று நம்மாழ்வார் பாடுகிறார். இதஸ்பரம் கலியுகமும் நஷ்டமாய்ப்போம் அவைஷ்ணவர்கள் எல்லாம் வைஷ்ணவர்கள் ஆவர் என்று இதற்கு அர்த்தம் சொன்னார் சாட்சாத் சுவாமி. இப்படி
நம்மாழ்வாரும் திருக்குறுகைப்பிரான் பிள்ளானும் சாட்சாத் சுவாமியும் அருளி செய்திருப்பதையெல்லாம் இங்கே அனுசந்திக்க வேண்டும். கலி தவிர்த்தல் என்ற இடத்திலே கலியுகம் தவிர்க்கப்பட வேண்டியது இதனாலே. அதிலே என்னென்ன குறைகள், இது பற்றி புராண வசனங்களை இப்பொழுது பார்ப்போம். முதலிலே ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலிருந்து, ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலே பாகவதத்திலே இதிலெல்லாம் ராமாயணத்திலே இல்லாதது போல இல்லாதபடிக்கு கத்திய பாகமும் உண்டு. இப்பொழுது ஒரு கத்திய பாகம். அல்ப பிரசாதா பிருஹத் கோபாஹ சர்வ காலமருதாஹ தர்ம ருச்சயஹ ஸ்திரீ பால கோவத கர்த்தாரஹ பரஸ்வாதான ருச்சயஹ அல்பசஹராஹ தமிஸ்ர பிரஹயாஹ உதிதாஸ்தமித பிரஹயாஹ அல்பாயுஷஹ மகேச்சாஹ்யல்ப தர்மாஹ லுப்தாஷ்ச பவிஷ்யந்தி தைஷ்ச விமிஷ்ரா ஜனபதாஹ தக்ஷீலஹனுவர்த்தினஹ ராஜாஸ்ரய சுஷ்மிணஹ மிலேச்சாஹ மிலேச்சாச்சாராஸ்ச ஆர்யாஸ்ச விபர்யயே வர்த்தமான பிரஜாஹ க்ஷபயிஷ்யந்தி என்று இரண்டு வாக்கியங்கள் இருக்கின்றன. ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலே கலியுகம் எப்படி இருக்கும் என்பதை சொல்வதற்கு, கலியுகத்திலே ஆட்சி புரிபவர்கள் அல்ப பிரசாதாக அல்பமாக மகிழ்பவர்கள், பிருஹத் கோபாக அதிகமாக கோபிப்பவர்கள், சர்வ காலம் அனுத அதர்ம ருச்சஜக எப்போதும் பொய்யிலும் அதர்மத்திலும் விருப்பம் மிக்கவர்கள், ஸ்திரீ பால கோவத கர்த்தாரஹ பெண்டிரையும் சிறுவரையும் பசுக்களையும் கொல்லுபவர்கள், பரஸ்வ ஆதான ருச்சஜக பிறரது சொத்தை எடுத்துக்கொள்வதிலே ருச்சி கொண்டவர்கள், அல்பசாராக ஆற்றல் குறைந்தவர்கள், தமிஸ் சிரப்ராஜாஹ தமோ குணம் மிக்கவர்கள், உதிதாஸ்தமித பிராஜாஹ எழுச்சியுடன் வீழ்ச்சி கொண்டவர்கள், எழுச்சியானவுடனே வீழ்ச்சி வந்துவிடும் அவர்களுக்கு, அற்பாயுசுக்கள் பேராசை பிடித்தவர்கள், அல்ப தர்மக்காரர்கள் லோபிகள் என்று ஆகப்போகிறார்கள். இது கலியின் கொடுமை. அவர்களுடன் கலந்த மக்களும் கூட அவர்களது பண்புகளையே அனுசரிப்பவர்களாய், அரசர்களும் மேல் பதவிகளில் இருப்பவர்களையும் அண்டுவதே தங்களுக்கு வலிமை என்ற கொள்கை கொண்டவர்களாய், அவர்கள் மேச்சர்களானாலும் சரி ஆரியர்களானாலும் சரி விபரீத நடத்தை கொண்டவர்களாய் மக்களை ஹிம்சிக்கப் போகிறார்கள். இது ராஜாவும் பிரஜாவும் இருக்கிற வழி. ததஸ்ச அனுதினம் அல்பால்பஹ்ரஸவ்யவச்சேதாதி தர்மார்த்தயோ ஜகத சங்க்ஷயோ பவிஷ்யதி. நாளுக்கு நாள் அறமும் பொருளும் குறைந்து கொண்டே போகும், அதனால் உலகம் அல்லல் படும். ததஸ்ச அர்த்தேவாபிஜனஹேது பலமேவாசேஷர்மஹேது அபிருச்சிரேவ தாம்பத்ய சம்பந்தஹேது ஸ்திரீத்வமேவ உபபோகஹேது அன்ருதமேவ வ்யவஹாரஜயஹேது உன்னதாம்புதைவ பிருத்திவீஹேது ப்ரஹ்மசூத்ரமேவ விப்ரத்வஹேது ரத்னதாதுதைவ ஸ்லாத்யதாஹேது லிங்கதாரணமேவ ஆஸ்தமஹேது அந்யாய ஏவ விருத்திஹேது தௌர்பல்யமேவ அவிருத்திஹேது அபய பிரகல்போச்சாரணமேவ பாண்டித்யஹேது
அநாட்யதைவ சாதுத்வ ஹேதுஹு ஸ்நானமேவ ப்ரசாதன ஹேதுஹு தானமேவ தர்ம ஹேதுஹு ஸ்வீகரணமேவ விவாஹ ஹேதுஹு சத்வேஷதார்யேவ பாத்ரம் தூராயதனோதகமேவ தீர்த்த ஹேதுஹு கபடவேஷதாரணமேவ மஹத்வ ஹேதுஹு இத்யேவம் அநேக தோஷோத்தரேது பூமண்டலே சர்வ வர்ணேஷ்வேவ யோ யோ பலவான் ச பூபதிர் பவிஷ்யதி என்கிறது விஷ்ணு புராணத்திலே இருக்கிற கத்யம். இதனுடைய அர்த்தம் வலிமையே எல்லா தர்மத்துக்கும் காரணம் என்று ஆகிவிடும். ஆசை மட்டுமே தாம்பத்திய உறவுக்கு ஹேதுவாகிவிடும். பெண்மை மட்டுமே ஆண்களுக்கு இன்ப ஹேதுவாகிவிடும். பொய் மட்டுமே வழக்குகளிலே வெற்றிக்கு சாதனமாகிவிடும். ஜலம் கிடைக்கும் இடமெல்லாம் வாழும் இடமாகிவிடும். பூணல் மட்டுமே பிராமணனுக்கு அடையாளமாகிவிடும். ரத்தனங்களை தரிப்பதே பாராட்டை பெற்றுத்தரும். அந்தந்த காஷாய வஸ்திரம் முதலிய அடையாளங்களை தரிப்பது மட்டுமே அந்தந்த ஆசிரமங்களுக்கு ஹேதுவாகிவிடும். அந்நியாயமே பிழைப்புக்கு ஹேதுவாகிவிடும். வலிமையின்மையே பிழைப்பின்மைக்கு ஹேதுவாகிவிடும். பயப்படாமல் திறம்பட பேசுவதே புலமைக்கு ஹேதுவாகிவிடும். ஏழ்மையே சாதுத்தன்மைக்கு ஹேதுவாகிவிடும். குளியலே அலங்கரித்தலுக்கு ஹேதுவாகிவிடும். கொடுத்தாலே அறத்துக்கு ஹேதுவாகிவிடும். ஏற்றுக்கொள்ளுதலே விவாகத்துக்கு ஹேதுவாகிவிடும். நல்லவனாக வேஷம் போடுபவனெல்லாம் பாத்திரமாகிவிடுவான். தூரத்தில் இருக்கும் நீர்நிலையெல்லாம் தீர்த்தமாகிவிடும். கபட வேஷம் போடுவதே பெருமைக்கு ஹேதுவாகிவிடும். இப்படி தோஷங்கள் மலிந்த பூமண்டலத்திலே எந்த ஜாதிக்காரனானாலும் எவனவன் வலியவனோ அவனெல்லாம் அரசனாகிவிடுவான் என்கிறது ஸ்ரீ விஷ்ணு புராணம். அனுவாதம் மட்டும் இப்பொழுது பண்ணோம். ஓரிரு இடங்களில் மட்டும் சிறிது விளக்கங்களை தரலாம். பூணூல் மட்டுமே பிராமணனுக்கு அடையாளமாகிவிடும் என்றால், ஒரு பிராமணனுக்கு சிகாஜோபவீதம் சந்தியாவந்தனம் முதலிய வெளிக்காரியங்கள் தவிர ஒவ்வொரு நாளுமே அவனுடைய வாழ்க்கையிலே தபஸ் கலந்திருக்க வேண்டும் என்று ஆன்மீக கிரந்தத்திலே பெரியோர்கள் ஏற்படுத்தி தந்திருக்கிறார்களே, அதெல்லாம் விட்டு போய்விடும். பூணூல் தரிப்பது மாத்திரமே பிராமணன் என்று பிரித்து காட்டுவதற்கு அடையாளமாக ஆகிவிடும். அதே போல அநியாயமே பிழைப்புக்கு ஹேதுவாகிவிடும். பிழைப்புகள் விருத்திகள் எத்தனையோ இருக்கலாம். ஆனால் எவன் அநியாயம் அதிகம் பண்ணுகிறானோ அவன்தான் நன்றாக பிழைப்பான் என்ற நிலை ஏற்பட்டுவிடும். ஏழ்மையே சாதுத்தன்மைக்கு ஹேதுவாகிவிடும் என்றால், சாதுக்களுக்கு தானம் பண்ண வேண்டும் என்றால் நிறைய பேர் நினைத்துக் கொள்வார்கள் ஏழைகளுக்கு பண்ணினால் நல்லது என்று. ஏழைகளுக்குள்ளே எவர்கள் நல்லவர்களோ அவர்களுக்கு மட்டும்தான் தானம் பண்ணலாம். ஏற்றுக்கொள்ளுதலே விவாகத்துக்கு ஹேதுவாகிவிடும் என்றால், ஒரு பெண்ணை ஒரு ஆண் தன்னவள் என்று ஏற்றுக்கொண்டால் அதுவே விவாகம் என்று சொல்லிவிடுவார்கள். ஆனால் விவாகத்திலே தர்மம் முக்கியம். விவாகமும் தர்மப்படி நடக்க வேண்டும். விவாகமும் தர்மத்துக்காக நடக்க வேண்டும். அது இல்லாமல் போகிவிடும் கலிகாலத்திலே. இப்படி தோஷங்கள் மறைந்த பூமண்டலத்திலே என்கிறார். இந்த தோஷங்கள் தான் இந்த பாசுரத்திலே கலி என்று சொன்னது. கலி தவிர்த்தருளும் கல்கியா என்று கூட ஒரு பாடம், கலி தவிர்த்தருளும் கற்கி என்று ஒரு பாடம், கலி தவிர்த்தளிக்கும் கற்கி என்று ஒரு பாடம். கலி என்பது எப்படி இருக்கும் என்பதை வர்ணித்த புராணமானது ஸ்ரீ விஷ்ணு புராணமானது. அடுத்த வரியிலேயே இதை தவிர்த்தளிப்பவர் கல்கி என்பதையும் இந்த மாதிரி வர்ணிக்கிறது. இப்பொழுது புராண வாக்கியம். ஸ்ருதே ஸ்மஹர்த்தே ச தர்மே விப்லவமத்யந்தமுபகதே க்ஷீணப்ராயே ச கலௌ அசேஷ ஜகத் ஸ்ருஷ்டுஹு சராசர குரோஹ ஆதி மத்யாந்தரஹிதஸ்ய பிரம்மமயஸ்ய ஆத்மரூபிணஹ பகவதோ வாசுதேவஸ்ய அம்சஹ.
சம்பள கிராம பிரதான பிராமணஸ்ய விஷ்ணு யசசோ கிருஹே அஷ்ட குணர்த்தி சமன்வித கல்கி ரூபீ ஜகத்யத்ராவதீர்ய சகலம் லேச்சதஸ்யூ துஷ்டாசரணசேதசாம் அசேஷாணாம் அபரிச்சின்ன சக்தி மாஹாத்மியஹ க்ஷயம் கரிஷ்யதி ஸ்வதர்மேஷு ச அகிலமேவ சம்ஸ்தாபயிஷ்யதி என்று. வேதங்களிலும் ஸ்மிருதிகளிலும் விதிக்கப்பட்ட தர்மமானது அத்தியந்தமாக புரட்டப்பட்டு விப்ளவம் அடைந்து அழியவிருக்கும் தருவாயிலே கலியுகம் முடிவை நெருங்கிக் கொண்டிருக்கும் போது அந்த சமயத்தை இந்த கல்கி அவதாரம் நடக்கப் போகிறது. எல்லா உலகையும் படைத்தவரும் சரங்களுக்கும் அச்சரங்களுக்கும் குருவானவரும் ஆரம்பமும் நடுவும் முடிவும் இல்லாதவரும் பரம்பொருளும் பரமாத்மாவுமான பகவான் வாசுதேவருடைய அம்சமானது சம்பளம் என்கிற ஒரு கிராமத்திலே வசிக்கிற பிராமணர் தலைவரான விஷ்ணு யசஸ் என்பவரின் வீட்டிலே எட்டு குணங்களாலும் எட்டு ஐஸ்வர்யங்களாலும் மிக்கவராய் கல்கி அதாவது குதிரை வீரராக இந்த நிலத்திலே அவதரித்து எல்லா மிளேச்சர்களையும் திருடர்களையும் துஷ்டர்களையும் அழிக்கப் போகிறார். அபரிச்சின்ன சக்தி மகாத்மிய அளவில்லாத ஆற்றல் மகிமை கொண்டவராக அவதரிக்கப் போகிறார். பிறகு சுதர்மேஷு அகிலமேவ சம்ஸ்தாபயிஷ்யதி எல்லாரையும் தமது தமது தர்ம மார்க்கத்திலே நிலைநிறுத்தப் போகிறார் கல்கி. அனந்தரஞ்ச அசேஷகலே ரவசானே நிஷாபசானே விபுத்தானாமிவ தேஷாமேவ ஜனபதானாம் அமல ஸ்பட்டிக விசுத்தாஹ மதயோ பவிஷ்யந்தி. இந்த கல்கி அவதாரம் கலியுகம் முடிவதற்கு முன்பதாகவே அது க்ஷீணப்ராஜமாக இருக்கும் போதே நடக்கப் போகிறது. பிறகு சிறிது இடைவெளிக்கு பிறகு கலியுகம் முடியும். அப்படி முழு கலியுகமும் முடிந்து போன சமயத்திலே ஜனங்களுக்கு என்ன நிகழும் என்றால் தூங்கி எழுந்து விழித்துக் கொண்டவர்களுக்கு போலே அதே மக்களுக்கு புத்தியிலே மாறுபாடு ஏற்படும். கிருதயுகம் பிறக்கப் போகிறது என்றால் அமல அழுக்கில்லாத ஸ்பட்டிக விசுத்த மிகவும் பரிசுத்தமான தெளிவடைந்த மதஜக புத்தி உள்ளவர்களாக ஜனங்கள் ஆகப் போகிறார்கள். அந்த மாறுதல் சிறிச்சிறிதாக ஏற்பட்டாலும் தூக்கத்திலே ஏற்பட்டது போல தெரியாமல் ஏற்பட்டுவிடும். அது கலி தவிர்த்த அருளும் கல்கி அவருடைய அருளாலே நடக்கும். கலி தவிர்த்த அழிக்கும் கல்கி அவர் ரட்சணம் பண்ணுவதாலே இந்த மாறுதல் ஜனங்களுக்கு ஏற்படும். தூக்கத்தின் முடிவில் விழித்துக் கொண்டவர்களுக்கு போலே அதே ஜனங்களுக்கு தெளிந்த தூய அறிவுகள் உண்டாகும். கலியுகம் என்பது 432,000 வருஷங்கள் கொண்டது. தற்போது 5,000 வருஷங்கள் தான் கழிந்திருக்கின்றன. இன்னும் 400,000 வருஷங்கள் பாக்கி இருக்கின்றன. இது 360,000 வருஷத்துக்கு பிறகு கல்கி அவதாரம் நடக்கப் போகிறது. கலி தவிர்த்து அழிக்கும் என்கிற இடத்தில் அழிக்கும் என்பதற்கு ரட்சிக்கும் என்ற அர்த்தமா கொடுக்கும் என்ற அர்த்தமா
கொடுக்கும் என்று அர்த்தமானால் கல்கி யாருக்கு எதை கொடுக்கிறார் என்று கேட்டால் அதற்கு நிறைய பதில்கள் இருக்கின்றன புராணங்களிலே. முதலிலே மக்களுக்கு நல்ல புத்தியை கொடுக்கிறார் என்ற பதில் புராணத்தில் கிடைக்கிறது. விசுத்தாமத யோபவந்தி என்று சற்று முன் பார்த்தோம். கலியுகத்துக்கு அடுத்தது மறுபடியும் கிருத்த யுகம். யதா சந்திரஷ்ட சூர்யஷ்ட ததா திஷ்யோ ப்ரஹஸ்பதிஹி ஏகராசௌ சமேஷ்யந்தி ததா பவதி வை கிருதம். கிருத யுகம் எப்பொழுது பிறக்கும் என்பதை வானியல் ரீதியாக புராணம் இப்படி வர்ணிக்கிறது. எப்பொழுது சந்திரன் சூரியன் புஷ்யன் குரு என்ற நாளும் ஒரே ராசியில் சேர்கிறார்களோ, இதிலே புஷ்யம் என்பது மற்றும் நட்சத்திரம் அது எந்த ராசி என்பதை காட்டுகிறது, அந்த சமயத்திலே கிருத்த யுகம் ஆரம்பிக்கும். இன்றைக்கும் ஒவ்வொரு மாசத்திலும் பஞ்சாங்கத்திலே போட்டிருக்கிறார்கள் கட்டம் கட்டி எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ராசியிலே இருக்கின்றன என்று. இந்த நாளும் சந்திரன் சூரியன் குரு இந்த மூணு பேரும் புஷ்யம் இருக்கிற ராசியிலே வந்தார்களானால் அது கிருத்தயுக ஆரம்ப தினம் என்று புராணம் வர்ணிக்கிறது. இப்படி கிருத்தயுகத்தின் முளையையும் கல்கி கொடுக்கிறாராம். கல்கி அழிக்கும் கல்கி என்கிறாரே, என்ன கொடுக்கிறார் என்றால் புத்தி கொடுக்கிறார் என்று சற்று முன் பார்த்தோம். கிருத்தயுக அங்குரத்தை கொடுக்கிறார் என்பதும் இரண்டாவது கொடுப்பது. புல கிருத்தயுக அங்குரம் கிருத்தயுக அங்குரம் புவி கரிஷ்யதி என்பார் தேசிகர். கலி என்பதற்கு கலியுகம் என்ற அர்த்தம். அதை தவிர்த்து கிருத்த யுகத்தை அளிக்கிறார் கல்கி பகவான் என்ற அர்த்தம் சொன்னால் ஒரு ஆட்சேபம் இருக்கிறது. கலியுகம் கிருத்த யுகம் இதெல்லாம் காலவைகள். திங்கட்கிழமை முடிந்ததும் செவ்வாய்க்கிழமை வருவது போலே, சித்திரை மாசம் முடிந்தவுடன் வைகாசி மாசம் வருவது போலே, மன்மத வருஷம் முடிந்தவுடன் துர்மிக வருஷம் வருவது போலே, தானாகவே கலியுகம் முடிந்தவுடன் அதற்கடுத்ததான கிருத்தயுகம் வரத்தான் போகிறது. இதிலே கல்கி கலியை தவிர்த்து கிருத்தத்தை அளித்தார் என்று சொன்னால் அவர் கலியுகத்தின் கால அளவை குறைத்தாரா, அந்த யுகம் முடிவதற்கு முன்னமாகவே போதும் என்று கலியை முடித்து விட்டாரா, எந்த அர்த்தத்திலே அவர் கலியை தவிர்த்து அளித்தார் என்று கேள்வி எழுகிறது. இதற்கு உத்தரம் காலத்தை தவிர்க்கவில்லை, கலிகாலத்து கொடுமையை தவிர்த்தார் என்பதுதான். கலிகாலத்து கொடுமை என்கிற அர்த்தத்திலே கலி என்கிற பதம் வந்திருக்கிறது. கலி என்கிற பதத்துக்கு சாட்சாத்தாகவும் கொடுமை என்று அர்த்தம் உண்டு. அகராதிகளிலே கலி என்பதற்கு கேடு என்றும் வஞ்சகம் என்றும் அர்த்தம் போட்டிருக்கிறார்களே, அந்த கலியை தவிர்த்தார் என்று கருத்து. கலிகாலத்து கேடு என்றால் என்ன? இதோ புராண ஸ்லோகங்கள் மறுபடியும் அதே புராணத்தில் இருந்து. வர்ணாஸ்ரமாச்சாரவதி ப்ரவிருத்திர்ன கலௌணாம் நசாமர்க்ய துர்தர்ம விநிஷ்பாதனஹைதுகி விவாஹான கலௌ தர்ம்யாஹ நசிஷ்ய குரு சம்ஸ்திதிஹி நதாம்பத்யக்ரமோ நைவ வன்னி தேவாத்மகக்ரமஹ யத்ர யத்ர குலே ஜாதோ பலி சர்வேஸ்வர கலௌ. சர்வேப்ய ஏவ வர்ணேப்யஹ யோக்ய கன்யாவரோதனே சர்வமேவ கலௌ சாஸ்திரம் யஸ்ய யத் வசனம் த்விஜ தேவதா ச கலௌ சர்வா சர்வஸ்ய சாஸ்ரமஹ உபவாசோத்சர்கலௌ தர்மோ யசாபிருச்சிதை
அனுஷ்டானைரனுஷ்டித ஸ்திரிய கலௌ பவிஷ்யந்தி ஸ்வைரிண்யோ லலித ஸ்பிருஹாஹ அந்யாயாவாப்தவித்தேஷு புருஷாஸ்பிருஹஜாலவஹ வேதாதானம் கரிஷ்யந்தி வடவஷ்சாக்ருதவ்ரதாஹ கிரஹஸ்தாஷ்ச நஹோஷ்யந்தி நதாஸ்யந்த்யுசிதான்யபி. இதனுடைய அர்த்தம், முதலிலே கொடுமைகளுக்குள்ளே முதல் கொடுமை வர்ணாசிரம தர்மம் போய்விடும் என்பது. நாலு வர்ணங்கள் நாலு ஆசிரமங்கள் என்ற பாகுபாட்டுடன் ஒரு ஆச்சாரம் இருக்கிறதே, அதிலே மக்களுக்கு கலிகாலத்திலே நாட்டம் இருக்காது. வேதங்களிலே விதித்த தர்மத்தை எப்படி ஆற்ற முடியும்? அந்த தர்மத்தை ஆசரிப்பதற்கு முதலிலே வர்ணாசிரம தர்மம் முக்கியமாயிற்றே. வேதங்களிலே விதித்த யாக யஜ்னாதி தர்மங்கள் பண்ண வேண்டும் என்றால் அதற்கு அடிப்படையாக வர்ணாசிரமம் தர்மம் வேண்டும். அது போய்விட்டபடியாலே வேத தர்மமும் நலிந்து போகும். திருமணங்கள் கலிகாலத்திலே அறத்துக்கானவை அல்ல, அறப்படியும் அல்ல. ந கலௌ விவாஹா ந கலௌ தர்ம்யாஹ. சிஷ்யன் ஆச்சாரியன் என்ற உறவும் நன்றாக இருக்காது. ந சிஷ்ய குரு சம்ஸ்திதிஹி. தாம்பத்தியம் என்ற கணவன் மனைவி உறவிலே ஒரு ஒழுங்கு இருக்காது. ந தாம்பத்ய க்ரமஹ. அக்னியின் மூலம் அந்தராத்மாவை வழிபடுகிற நெறி இருக்கிறதே. பிரம்மச்சாரியானால் சமிதாதானம் பண்ண வேண்டும், கிரகஸ்தனானால் ஔபாசனம் பண்ண வேண்டும், நித்தியம் ஒரு பிடி அரிசியை எடுத்து அக்னியிலே மந்திரம் சொல்லி இட வேண்டும் என்கிற அக்னி மூலமான வழிபாடு இருக்கே நெறி. அந்த சௌத ஸ்மார்த்த நெறியானது ஒழுங்காக இருக்காது. வன்னி தேவாத்மக க்ரமஹ. எந்தெந்த குலத்திலே பிறந்தவனோ கலியில் வலிமையாலே எல்லாருக்கும் அதிபதி ஆகிவிடுவான். அதிபதி ஆவதற்கு என்று உயர்குல பிறப்பு தேவையில்லாமல் போய்விடும். எத்ர யொத்ர குலே ஜாதோ பலி சர்வேஸ்வர கலவு. அது தவிர பெண்ணெடுத்தல் என்பது எந்த குலத்திலே பிறந்தவனாலேயும் எந்த குலத்துக்காரியையும் கல்யாணம் பண்ணலாம் என்று ஆகிவிடும். கலிகாலத்திலே எல்லாமே சாஸ்திரமாகிவிடும். எவனோ வைத்தது சட்டம் என்று ஆகிவிடும். இப்பொழுது இருப்பது போலே சட்டம் சாஸ்திரம் நாம் பின்பற்ற வேண்டிய வழி என்று மகர்கள் மகர்ஷிகள் தபஸ் மூலம் கண்டுபிடித்து நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார்களே, அதுதான் சட்டம் என்று இருக்காது. சர்வமேவ கலௌ சாஸ்திரம் யஸ்ய யத்வச்சனம் த்விஜ. எது வேணாலும் தேவதையாகிவிடும். தேவதா ச கலௌ சர்வா. வேதத்தில் சொன்ன அக்னீந்திராதி தேவதைகளும் பகவான் வாசுதேவன் பரமாத்மாவும் என்ற ஒழுங்கு போய் ஜனங்களுக்கு எல்லா தேவதைகளும் சமம் என்று சில சமயம் தோன்றிவிடும். புதுசு புதுசாக தேவதைகள் எல்லாம் கூட முளைத்துவிடும் அவர்களுடைய மனசிலே. அடுத்ததாக எவன் வேண்டுமானாலும் எந்த ஆசிரமத்திலும் ஒழுகலாம் என்றபடிக்கு வியவஸ்தை கட்டுப்போகும். சர்வ சர்வஸ்யதாஸ்ரம. ஆசிரமத்தை இஷ்டப்படி மாற்றிக்கொண்டே இருப்பான். ஒரு நாள் கிரகஸ்தனாயிருப்பான், ஒரு நாள் சன்னியாசியாயிருப்பான், மறுபிறகு பிரம்மச்சாரியாக போவான். உபவாசம், மெய் வருத்தல் என்கிற காஜக்லேசம், தானம், தபஸு, தர்மம், இதெல்லாம் கலியிலே சில பேராலே அனுஷ்டிக்கப்பட்டால் கூட அவர்கள் கூட தன் ருச்சிக்கு ஏற்றபடி அனுஷ்டிப்பார்கள். அதை அனுஷ்டிக்க வேண்டிய ரீதி என்று ஒன்று இருக்கிறதே, அது போகிவிடும்.
தர்மோ யசாதிருச்சிதைஹி அனுஷ்டானைரனுஷ்டித. தர்மம் என்கிற பெயரிலே நிறைய ஜனங்களை ஆவர்ஜனம் பண்ணுகிற ரீதியிலே ஹோமங்கள், விழாக்கள், உற்சவங்கள் இதெல்லாம் நடக்குமே தவிர, தன் ருச்சிக்கு எது பிடித்திருக்கிறதோ அந்த மாதிரி தர்மத்தையே மாற்றி அமைத்துக் கொண்டு விடுவார்கள். அது பண்ண வேண்டிய ரீதியிலே அனுஷ்டிக்க மாட்டார்கள். பிறகு பெண்ணிர்கள் கலியிலே இஷ்டப்படி திரிபவர்களாக, ஸ்வைரீன்யா என்ற பதம், தன் இஷ்டப்படி திரிபவர்களாக ஆண் அழகர்களை விரும்புவார்கள். புருஷர்களும் அக்கிரமமாக சம்பாதித்த வனத்திலே ஆசை கொள்ளுவார்கள். இப்பொழுது எப்படி இருக்கிறது கலி இல்லாத சமயத்திலே என்றால், புருஷர்கள் கிரமமாக நியாயமாக சம்பாதித்த பணத்திலே திருவாராதனம் பண்ணுவார்கள், தாங்களும் அக்கிரமமாக சம்பாதிக்க மாட்டார்கள். வேறு யாராவது அக்கிரமமாக பணம் சம்பாதித்திருந்தால் அந்த பணம் தங்களுக்கு சேர்ந்து விட போகிறதே என்று குறியாக இருந்து அந்த பணத்தை தள்ளி விடுவார்கள். பிறர் கொடுத்தால் கூட வாங்க மாட்டார்கள் அக்கிரமமாக சம்பாதித்த பணம் என்றால். அது இன்றைய நிலை. ஆனால் கலிகாலத்தினுடைய முடிவிலே அக்கிரமமாக சம்பாதித்த பணத்திலே ஆசை வந்துவிடும் புருஷர்களுக்கு. வேதம் கற்பதற்கான விரதங்களையும் நியமங்களையும் கடைபிடிக்காமலே மாணவர்கள் வேத கலையை, வேதங்களை கற்பார்கள். வேதங்களை கற்க வேண்டுமென்றால் உபநயனத்துக்கு பிறகு அதற்கான விரத நியமங்கள் எல்லாம் இருக்கின்றனவல்லவா, அதையெல்லாம் பண்ணாமல் வேதத்தை மாத்திரம் கற்கிறேன் என்று முன் வருவார்கள் மாணவர்கள். வேதாதானம் கரிஷ்யந்தி வடவஷ்ட அகிருதவ்ரதாஹ என்று. அதற்கு பிறகு கிரகஸ்தாஷ்டன ஹோஷ்யந்தி, இல்லறத்தாரா இருந்தாலும் கூட எந்த ஹோமமும் எந்த தானமும் பண்ணாமலே இருந்து விடுவார்கள். ஒரு நாள் கூட ஹோமமோ தானமோ இல்லாமல் இல்லறம் கழியக்கூடாது என்கிற விவஸ்தையெல்லாம் போய்விடும். இதெல்லாம் தான் கலி என்பது. கலியை தவிர்த்தார் கல்கி என்றால் ஜனங்களுடைய மனோபாவத்தையே மாற்றிவிட்டார். இதற்கு தடையாக இருந்தவர்களையெல்லாம் துவம்சம் பண்ணிவிட்டார். கலி என்ற பதத்திலே தமிழ் புலவர்கள் அடிக்கடி வேடிக்கை பண்ணுவது உண்டு. ஒரே ஒரு வேடிக்கையை ரசித்துவிட்டு அடுத்து தவிர்த்து என்ற பதத்துக்கு நாம் நகரப்போகிறோம். திருவரங்கத் தொந்தாதியிலே ஒரு பாடல் திவ்ய கவி பிள்ளை பெருமாள் ஐயங்கார் இயற்றியது. வண்ணம் கலிவஞ்சி வெண்பாகவல்வகை தொடுத்தோர் வண்ணம் கலிகட வேண்டும் என்றே மக்கள் மாட்டுரையேன். வண்ணம் கலிகடல் போல்வான் அரங்கன் வகுல செல்வன் வண்ணம் கலியன் புகழ்தான் எனக்கென்றும் மாநிதியே. கலி கெட வேண்டுமென்றே கலி கெடுவதற்காக, அதாவது என்னுடைய வறுமை ஒழிவதற்காக நான் நரஸ்துதி பண்ண மாட்டேன், கலி பாட மாட்டேன், கலி என்கிற வகையிலே கவி புனைய மாட்டேன். வஞ்சி கலி வெண்பா அகவல் என்றெல்லாம் தமிழ் யாப்பு வகைகள். அதிலே கலி என்பது ஒன்று உபலட்சணம். நான் எந்த நரஸ்துதியும் பண்ண மாட்டேன், என்னுடைய கலி போவதற்காக யாப்பிலே இருக்கிற கலியை பயன்படுத்த மாட்டேன். பின்னே என்ன பண்ணுவேன், கலி கடல் போல, அதாவது ஆரவாரிக்கிற சமுத்திரம் போல வண்ணம் கொண்ட அரங்கன் இருக்கிறானே, அவனையும் கலியன் என்று முடிவிலே இருக்கிறாரே 12வது ஆழ்வாராக, கலியன் ஈரான வகுல செல்வன் இருக்கிறானே நம்மாழ்வார் முதலான ஆழ்வார்களையும் புகழ்வது மட்டுமே எனக்கு மாநிதியாகும். இதிலே 4 அடிகளிலும் கலி என்ற பதம் 4 வெவ்வேறு அர்த்தங்களிலே வந்தது. கலி கெட வேண்டுமென்றே கலி வஞ்சி வெண்பா கலி கடல் போல்வான் கலியன் புகழ் என்று.
கலிப்பா வறுமை ஆரவாரம் கலிக்கேடு என்று நாலு. கலியன கொழிய கலிப்பா பாடேன் கலிகடல் சமனை கலியனை துதிப்பேன் என்று இதை சுருக்கி சொல்லலாம். எனக்கு கலி பொழிவதற்காக கலிப்பாத பாடலை நான் பாடமாட்டேன். கள்ளிக்கடல் போல இருக்கிறானே அரங்கன் அவனையும் கலியன் இருக்கிறாரே ஆழ்வார் அவரையும் துதிப்பேன் என்று அர்த்தம். திருவங்கை ஆழ்வாருக்கு கலியன் என்று ஏன் பெயர் வந்தது என்றால், அவர் கலி தவிர்த்தழிக்க கழிக்கும் தற்கியா என்பது அவருக்கும் பொருந்தும். அவரும் கலி தவிர்த்தார், அவரும் கல்கியானார், ஆடல்மா என்ற குதிரையில ஏறி வந்தார். இது பற்றி அவருக்கு தனியன்களிலேயே இருக்கிறது. கலயாமே கலி துவம்சம் என்ற முதல் தனியன், வாழி பத காலம் வாழி கலி கன்றி என்ற இரண்டாவது தனியன். இதெல்லாம் தவிர அவரேயும் கூட, திருமங்கை ஆழ்வாரேயும் கூட கலி பற்றி பேசுவார். அவருடைய பாடல் ஒன்னே ஒன்று கலி கலி பற்றி கேட்போம். கலி கழுமாட வீதி வஜல் மங்கை மண்ணு கல்லி கன்றி சொந்த பனுவல் என்று. இதிலே அவருடைய ஊர் இருக்கிறதே மங்கை, அந்த தேசத்திலே மாட வீதியிலேயும் வயலிலேயும் கலி கழுமா, ஆரவாரங்கள் குதூகலத்தாலே வந்த உற்சாகம் மிக்க சப்தங்கள் எழும்பும். கலி கன்றி, இவர் தனக்கு வைத்துக் கொண்டு விருதம், கலியை அழிப்பவர் கலி துவம்சர், கலி கன்றி என்ற பிரதேசத்துக்கு அது அர்த்தம். அப்படிப்பட்ட திருமங்கையாளர் சொன்ன பனுவல் இது என்று பெரிய திருமொழியிலே கூறுகிறார். கலி கழுமாறி சொன்ன பனுவல் என்று. இவர் கடைசி ஆழ்வார், கடைசி ஆழ்வாருக்கும் கடைசி அவதாரத்துக்கும் நிறைய ஒப்புமைகள் இருப்பதாக மதுராந்தகம் சுவாமி ஒரு கட்டுரையை அருளியிருக்கிறார். இருவரும் கலி கன்றி, அதாவது கலி தவிர்த்தவர் என்பது முக்கியமான ஒப்புமை அதிலே. அடுத்து கற்கியாய் என்ற பதம், இந்த பத நிஷ்பத்தியை பார்ப்போம். கற்கி என்றால் என்ன? கல்கி என்றும் சொல்லலாம், கற்கி என்றும் சொல்லலாம். கர்க்கஸ்து தர்ப்பணே கடபேதே சிதாஸ்வேக்னோ என்று ரத்னமாலை என்கிற நிகண்டு. முன்காலத்திலே சம்ஸ்கிருதத்திலே அகராதிகள் நிகண்டுகள் எல்லாம் ஸ்லோக ரூபங்களாக இருந்தன, நெட்டுநூல் பண்ணுவதற்கு வசதியாக. அந்த நிகண்டுவிலே கர்க்கம் என்பதற்கு மூணு நாலு அர்த்தங்கள் போட்டிருக்கிறார்கள். கண்ணாடி என்று ஒரு அர்த்தம், கரகம் என்கிற ஒரு வகை, பல்லாய் வெள்ள வெளுப்பான குதிரைக்கு கர்க்கம் என்ற பெயர், அக்னிக்கும் பெயர். கர்க்கஸ்து தர்ப்பணே கடபேதே சிதாஸ்வே அக்னவ் என்று திரட்டி கொடுத்திருக்கிறார்கள் நாலு அர்த்தங்களையும். இப்பொழுது என்ன அர்த்தம் சொல்ல வேண்டும்? கர்க்கியா என்று சொல்லும் பொழுது கர்க்கா என்பதற்கு வெண் குதிரை என்று அர்த்தம், கல்கம் என்பதற்கு. அதை உடையவன் கல்கி, கல்கம் உடையவன் கல்கி. அப்ப இனி கனவு என்று ஒரு பாணினி சூத்திரப்படி இனி பிரத்யேகம் வந்ததாலே கல்கா என்ற பதத்திலிருந்து கல்கி என்ற பதம் வந்தது. தண்டம் உள்ளவன் தண்டி, குணம் உள்ளவன் குணி என்பதெல்லாம் போல கல்கம் உள்ளவன் கல்கி. இதை நன்றாக புரிய வைப்பதற்காகத்தான் தேசிகனும் கல்கவாகனதசா கல்கின் பிரத்யகம் என்கிறார் தசாவதார ஸ்தோத்திரத்தில். கல்கத்தை வாகனமாக கொண்டபடியாலே அவனுக்கு கல்கி என்று பெயர். ஸ்ரீமத் பாகவதத்திலே இந்த கலி தவிர்த்தளிக்கும் கற்கியை பற்றி இருக்கிற ஸ்லோகங்கள் என்னவென்றால், சம்பலக்ரா முக்கியஸ்ய பிராமணஸ்ய மகாத்மனஹ பவனே விஷ்ணு யசஸஹ கல்கி ப்ராதுர்பவிஷ்யதி. கல்கி என்று இன் பிரத்யோடு சொல்லாமல் கல்கிஹி என்று இகாராந்தமாக சொல்லியிருக்கிறார். இங்கே அஸ்வமாசுகமாருஹ்ய தேவதத்தம் ஜகத்பதிஹி. இவருக்கு வாகனமாயிருக்கிற குதிரையானது
இவருக்கென்றே தேவர்களாலே கொடுக்கப்பட்டதாக இதிலே வர்ணனை. அசினா சாது தமனம் அஷ்டைஸ்வர்ய குணான்விதஹ விதரன்னாசு நாக்ஷோண்யாம் ஹயேனா பிரதிமத்யுதிஹி நிருபலிங்கச்சதோதஸ்யூன் கோடிஷோ நிஹனிஷ்யதி. சம்பளம் என்ற ஒரு ஊர், அந்த ஊரிலே தலைவனாக விஷ்ணு யசஸ் என்கிற பிராமணர், அவர் மகாத்மாவாக இருக்க போகிறார். அவருடைய கோத்திரம் கௌசிக கோத்திரம் என்ற தகவல் வேற இடத்திலே இருக்கிறது. அவருடைய இல்லத்திலே கல்கி அவதரிக்க போகிறார். தேவர்களாலே கொடுக்கப்பட்டதும் வெகு வேகமாக போகக்கூடியதுமான குதிரையிலே ஏறிக்கொண்டு கையிலே கத்தியை ஏந்திக்கொண்டு தீயவரை அடக்கப் போகிறார். எட்டு ஐஸ்வர்யங்களும் எட்டு குணங்களையும் கொண்டவராக குதிரை சவாரி பண்ணி நில உலகிலே ஈடிணையற்ற பிரகாசத்துடன் அப்ரதிமத்யுதிஹி நடமாடப் போகிறார். அரசர்களுடைய வேஷத்தை பூண்டு திருடர்களை கோடிக்கணக்கிலே கொல்லப் போகிறார். தஸ்யூன் கோடி ஷோனிஹ நிஷ்யதி. அதன் பிறகு என்னாகும்? அத்தேஷாம் பவிஷ்யந்தி மனாம்சி விஷதாமிவை. அவர்களுடைய மனங்கள், மரணம் அடையாமல் மிச்சம் இருப்பவர்களுடைய மனசுகள் தெளிவடைய போகின்றன. இந்த மனமாற்றத்தை நிகழ்த்தப் போகிறார் கல்கி. இந்த மனமாற்றம்தான் அழித்தல் என்பது, இந்த ஹனனந்தான் கலி தவிர்த்தல் என்பது. இவ்வாறாக பாகவதத்திலே கலி தவிர்த்தல் அழித்தல் என்ற இரண்டையும் வர்ணித்ததுண்டு. கலி தவிர்த்தல் என்பதே ஒரு அழித்தல் தான், என்பதே ஒரு அருள் தான். கலி தவிர்த்தருளும் என்ற போது அருளும் என்பதை வெறும் துணை வினையாக மாத்திரம் கொண்டு தவிர்த்தருளும் என்றால் தவிர்க்கும் என்ற அர்த்தம், அவ்வளவுதான். கலி தவிர்த்தல் தான் கல்கி அவதாரத்திலே முக்கியம் என்று கருதுபவர்களும் ஒன்று. உதாரணமாக ஜெயதேவருடைய அஷ்டபதியிலே கல்கி அவதாரத்தை பற்றி என்ன சொல்கிறார்? கலயசிகரவூமகேதுமிவகிமபிகரம் கேசவதிருதகல்கிசரீர ஜய ஜகதீஷஹரே. இதிலே ஜெயதேவர் கலி தவிர்த்ததை மட்டும் பாடுகிறார், தனியாக அழிக்கும் கற்கி என்பதை பாடவில்லை. வால் நட்சத்திரம் போல கொடியதொரு கத்தியை ஏந்திக் கொள்வாராம். தூமகேதுமிவகிமபிகரம் பிறகு மிளேச்ச சமூகத்தை அழித்தாராம் கல்கி. மிளேச்ச நிவக நிதனே. மும்மணி கோவையிலே இந்த வரியிலே கலி தவிர்த்தளிக்கும் கற்கியாய் மற்றும் என்கிற இந்த வரியிலே பாவின்யா என்று தொடங்கும் தேசிக ஸ்லோகத்தை விளக்கிக் கொள்ளவும் என்று இரண்டு வியாக்கியாதாக்களும் எழுதியிருக்கிறார்கள். இந்த வரியை அனுபவிக்கும் போது பாவின்யா திசையா என்கிற ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை நாம் அனுசந்திக்க வேண்டுமா? அதில் அந்த ஸ்லோகத்திலே கலி கதா காலுஷ்ய கூலங்கஷா என்ற பதத்தாலே கலி தவிர்த்ததையும் தர்மம் காத்த யுகம் பிரரோஹயதி என்றதாலே அழித்ததையும் மேலும் நன்றாக விளக்கியிருக்கிறார். இதோ அந்த ஸ்லோகம். பாவின்யாதசயா பவன்னிஹ பவ த்வம்சாயன கல்பதாம் கல்கி விஷ்ணு யசஸ்ஸுதஹ கலி கதா காலுஷ்ய கூலங்கஷஹ நிஷேஷக்ஷதகண்டகே க்ஷிதிதலே ஜலௌகைர்த்ருவம் தர்மம் கார்த்தயுகம் பிரரோஹயதி.
திரிம்ஷதாராதர. இந்த ஸ்லோகத்திலே வேடிக்கைகள் அதிகம், இரட்டை பொருள் வேடிக்கைகளே கூட அதிகம். கண்டகம் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது, நிஷேஷத கண்டகே சிதிதலே என்ற இடத்திலே. கண்டகம் என்பதற்கு முள் என்றும் துஷ்டன் என்றும் இரண்டு அர்த்தங்கள். இந்த ஸ்லோகத்திலே கல்கி ஒரு விவசாயி போல என்கிறார், பயிரிடுபவன் போல. பயிரிடுபவன் என்ன பண்ணுவான், முதலிலே நிலத்தை சற்பனிட்டுக் கொள்ளுவான், பிறகு நீர்ப்பாசனம் பண்ணுவான், அதற்கு பிறகு அந்த பயிர் செழித்து வளரும். இந்த மூன்று பருவாக்கள் இருக்கின்றன அல்லவா, முதலிலே நிலம் செப்பனிடுதல், பிறகு நீர்ப்பாசனம் பண்ணுதல், பிறகு பயிரை வளர்த்தல். அந்த மூன்றையும் தான் கல்கியும் பண்ணி இருக்கிறாராம். நிலத்தை செப்பனிடுவது போல பூமியை கண்டகர் இல்லாமல் அழித்து கட்டினார் கல்கி. விவசாயிக்கு நிலம் என்பது ஒரு வரப்புகளுக்கு உள்பட்ட ஒரு சிறிய பயிரிடும் பகுதி. பெருமாளுக்கு நிலம் என்பது சகல பூமியும் சேர்ந்தது. கிதி தலே கண்டகே, கண்டகர் இல்லாமல் பண்ணிவிட்டார், துஷ்ட ஜனங்கள் இல்லாமல் பண்ணிவிட்டார். அதுதான் முள் எடுப்பது. அதன் பிறகு நீர்ப்பாசனம் எப்படி, தாரா என்று ஒரு பதம் இருக்கிறது சம்ஸ்கிருதத்திலே, அதுக்கு நீர் பெருக்கு என்ற அர்த்தம் எல்லாருக்கும் தெரிந்த அர்த்தம். ஜலதாரை முதலிய வருஷதாரை முதலிய அர்த்தங்கள் இருக்கின்றன. இன்னொரு அர்த்தம் இருக்கிறது கத்தி முனை என்று அசிதாரா விரதம் என்றெல்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம். கத்தி முனைக்கும் தாரா என்ற பெயர். கல்கி தாராவை பாய்ச்சினார். தமிழிலே ஜலம் பாய்ச்சுவதற்கும் கத்தி பாய்ச்சுவதற்கும் ஒரே வினைப்பதம், பாய்ச்சுதல் என்று எதேச்சையாக அமைந்து விட்டது போல இருக்கிறது. வடமொழியிலே சேச்சனம் வேறு, சேதனம் வேறு. மற்ற பாஷைகளிலே கத்தி வீசுவதற்கும் ஜலம் பாய்ச்சுவதற்கும் ஒரே பதம் இருக்காது. அது போட்டம். வடமொழியிலே தாராதர என்ற பதத்துக்கு கத்தி என்று ஒரு அர்த்தம், மேகம் என்று ஒரு அர்த்தம். அமரகோஷத்திலேயே அங்கீகரிக்கப்பட்ட அர்த்தங்கள் இவை. தாராவுக்கு எப்படி ரெண்டு அர்த்தங்கள் உண்டோ, அந்த ரெண்டு அர்த்தங்களுக்கு சேர தாராதர பதத்துக்கு இந்த ரெண்டு அர்த்தங்கள் கிடைக்கிறதுல பொருத்தம் கூட புரிகிறது. தாராதரம் என்றால் கத்தி. நிஸ்திரிம்ஷ தாராதர என்கிறார் இங்கே. பட்டா கத்தி என்று ஒரு அர்த்தம், கத்தியாக மேகம் என்று உருவகமாக இன்னொரு அர்த்தம். சரி, விளை நிலத்திலே என்ன பயிரை வளர்த்தார் கல்கி? தர்மம் கார்த்த யுகம் பிரரோகயசி என்கிறார். கிருத்தயுக தர்மம் என்ற பயிரை வளர்க்கிறாராம் இந்த கல்கி என்கிற விவசாயி. கலி தவிர்த்தல் என்பதை நிஷேஷகண்டகே என்றதாலும், அழிக்கும் என்பதை பிரரோகஜதி என்பதாலும் அனுமதித்ததாயிற்று. சுருங்க சொன்னால், முள்ளை நீக்கி ஜலத்தை பாய்ச்சி பயிரை வளர்ப்பது போல, துஷ்கரை கொன்று கத்தியை பாய்ச்சி தர்மத்தை முளைக்க பண்ணினார் என்பதை ஸ்லேடை மூலம் இன்னும் புஷ்டியுடன், இன்னும் நயத்துடன் சொல்ல முடிந்தது தேசிகராலே. அழிக்கும் என்பதற்கு ரட்சிக்கும் என்றும் கொடுக்கும் என்றும் இரண்டு அர்த்தங்களும் பொருந்துவதை ஏற்கனவே கேட்டோம். இந்த ரெண்டு அர்த்தங்களை வைத்துக் கொண்டு வேடிக்கை பண்ணின கம்பநாட்டாழ்வார் பாடல் ஒன்றை இப்போது அனுபவிப்போம். முழு பாடலும் வேண்டாம், ஒரு பகுதி போறோம். நின்றளிக்கும் தனிக்குடையின் நிழலுதுங்கி குறையிறந்து நிற்ப நோக்கி, குன்றளிக்கும் குலமணி தோல் சம்பரனை குலத்தோடும் தொலைத்து நீ கொண்டு, அன்றளித்த அரசன்றோ புரந்தரனின்றாழ்கின்றதரசென்ற. இந்த பாசுரத்திலே நின்றளிக்கும் குன்றளிக்கும் அன்றளித்த என்று அழிக்கிறவனை மூன்று தடவை வந்திருக்கிறது. இதிலே தசரசாய விஸ்வாமித்திர புகழ்ந்து பேசுகிறார். உன்னுடைய அழிக்கின்றவன் பற்ற குடையிருக்கிறதே,
அந்த குடையளிக்கின்ற நிழல் இருக்கிறதே, அந்த நிழலிலே சேர்ந்து இந்திரன் உன்னை பிரார்த்தித்துக் கொண்டதன் பேரிலே சம்பரன் என்ற அசுரனை நீ கொன்று ராஜ்யத்தை இந்திரனுக்கு அளித்தாய் தசரதா என்கிறார். இதில் அளிக்கும் என்பதற்கு முதலிலே காப்பாற்றும் என்கிற அர்த்தம், கடைசியிலே கொடுக்கும் என்கிற அர்த்தம், நடுவிலே குன்றளிக்கும் தோல் என்பதிலே குன்று போன்ற தோல் என்று கவனமாக அர்த்தம் சொல்ல வேண்டும். மும்மணி கோவையிலும் அளிக்கும் கற்கியாய் என்பதற்கு காப்பாற்றும் கற்கியாகி என்று ஒரு அர்த்தம், கொடுக்கும் கற்கியாகி என்று இன்னொரு அர்த்தம், இரண்டு அர்த்தங்களையும் ஏற்றுக்கொள்ளலாம். கல்கி கல்லியை அழிக்கிறார், கல்லியை அழிக்கிறார், உலகை காக்கிறார் என்ற மூன்றையும் மும்மணி கோவை வரி சொல்லுகிறது. இதே மூன்றை வேறு சில கவிகள் எப்படி வர்ணிக்கிறார்கள் என்பதற்காக இரண்டு மூன்று ஸ்லோகத்தை மட்டும் அனுபவித்துவிட்டு இன்றைய வாசிக்க கைங்கரியத்தை முடித்துக் கொள்ளப் போகிறோம். முதலாவது அனந்த பட்டருடைய பாரத சம்பு என்கிற காவியத்திலிருந்து, கவலயன் ஜததார்த்தி ரூப நீசான் விதாதுமசுரான் நிஜதுல்ய ஸ்ருங்கான் கோபாபுதேஷ்யதி தஜ குஹநாதுரங்கஹ. இதுல இந்த கவிஞன் என்ன சொல்கிறான், கல்கி ஒரு வாகனமாக வைத்துக் கொண்டிருந்தாரே கல்கம் என்கிற வெள்ளை குதிரை, அது கூட அவருடைய அவதாரம் தான், அவர் அது பிரவேசித்து தான் நினைக்கிறாரா, அவருக்கு தேவதைகள் கொடுத்த அந்த குதிரை கூட பெருமாள் அவதாரம் தானா. கல்கியையே கல்கமாகவே கண்டு அந்த குதிரையை வர்ணிக்கிறார், அதுவே கூட கலியை தவிர்க்கிறது, அதுவே கூட அழிக்கிறது. அது கலியை தவிர்ப்பது எப்படி என்றால், உலகினுடைய துயரம் என்கிற கலியை ஜகதார்த்தி ரூபம் திருஞன் முகு கவலையன், அந்த கலியை தனக்கு உணவான புல்கட்டாக ஆக்கிவிடுமாம். குதிரை புல் சாப்பிடும் இல்லையா, அந்த புல்கட்டுக்கு திருண்யம் என்று பெயர். ஜகதார்த்தி என்பதையே திருண்யமாக ஆக்கி இது சாப்பிட்டு விடுமாம், கபலையன் கபலீகரணம் பண்ணிவிடும் அந்த குதிரை. பிறகு என்ன பண்ணும், நீதான் விதாது மசுரான் நிஜதுல்ய சுங்கான், நீச்சர்களான அசுரர்களே லோகத்திலே இல்லாமல் பண்ணிவிடும். குதிரை கொம்பு என்று வார்த்தை இருக்கிறது, குதிரை கொம்பு என்றால் இல்லாத வஸ்துக்கு பெயர், ஏனென்றால் குதிரைக்கு கொம்பு கிடையாது, இல்லாத வஸ்துக்கு நயமான பெயர் குதிரை கொம்பு. இந்த குதிரை என்ன பண்ணும், கல்கியினுடைய குதிரை அசுரர்களை தன்னுடைய கொம்பாக ஆக்கிவிட்டதாம். என்ன அர்த்தம், அசுரர்களே இல்லாமல் பண்ணிவிட்டது, அசுரர்களே குதிரை கொம்பு. சரி, கல்வி தவிர்த்ததை பேசியாச்சு, அப்புறம் அழிப்பதையும் பேச வேண்டுமே. குதிரையான பகவான் எதை அழித்தார் என்று வினவினால் இலக்கிய நயத்துடன் பதில் சொல்கிறார் இந்த அனந்த பட்டன், தபஸ் பண்ணுபவர்கள் மனசு என்னும் கடிவாளம் கொண்டவர்கள் என்கிறதே உபனிஷத்தே மன பிரகிரக ஏவச்சா என்று மனசை கடிவாளமாக குதிரை கடிவாளமாக சொல்கிறது உபனிஷத்து. இவன் என்ன சொல்கிறான் கவி, அவர்களுடைய மனசு கடிவாளத்தலை எதை இழுக்கிறார்கள் என்றால், பெருமாளையே அவர்களால் இழுக்க முடியுமா, இந்த கல்கி குதிரை தன்னையே அவர்களுக்கு கொடுத்து விடுமா, கஷ்டத்தை புல்லாக்கி கவழித்து கவி தவிர்த்து கடிவாள இழுப்புக்கு கட்டுங்கு தனை கொடுக்கும் கற்கி என்னும் குதிரையை கவிதையிலே கண்ணுறலாம். அதனாலே கல் தவிர்த்து அழிக்கும் அன்று கூட. அடுத்தது தயாசதகத்திலே, விருஷாத்ரி ஹஜசாதீன பிரபலதோர் மறு குணவசேகசம்ஸ்காரானி
கரிஷ்யதி தயே கலி பிரபல கர்ம நிர்மூலனஹ புனஹ கிருத யுகங்குரம் புவி கிருபாண தாராதர. கஸ்தி என்கிற மேகமானது கலி என்கிற கோடைக்காலத்தை அகற்றிவிட்டது என்கிறார். கஸ்தி என்கிற மேகம் என்ற ரூபணம் பண்ணும் பொழுது இந்த உருவகத்திலே இரண்டுக்கும் ஒரே பதம் இருக்கிறதே தாராதர என்று, அது இன்னும் உதவுகிறது. கலியை தவிர்த்த அந்த மேகமானது எதை அளித்தது என்று கேட்டால், கிருதம் கிருதயுகம் என்கிற முளையை கொடுத்ததா, முளை அங்குரம், பின்னாலே செடி வளரப்போகிறது அந்த முளை. ஆக கலி தவிர்த்தளிக்கும் கற்கி என்றது சரியாயிற்று. இந்த ஒரு உருவக தொடர் இருக்கிறதே ரூபக பரம்பரா, அது இன்னும் நீங்களமாக இருக்கிறது. பெருமாள் என்கிற குதிரை வீரன், அவருடைய தோல் காற்று என்கிற வீசும் காற்று, கத்தி என்கிற மேகம், கத்தியின் பளபளப்பு என்கிற மின்னல், அதிலே தயை என்கிற நீர் தெளிப்பு, கலி என்கிற கோடைக்காலம், கிருதயுகம் என்கிற பயிர் முளை என்று ஏழு பருவாக்களிலே உருவக மாலை இருக்கிறது இதிலே. இந்த தயாசதக ஸ்லோகத்திலே மொத்தத்திலே கலி தவிர்ப்பதும் அழிப்பதும் கல்கிதான் என்பதை நயமாக சொல்கிறது இந்த ஸ்லோகம். இவ்விடத்திலே ஒரு மணிப்பிரபால சூக்தியை வாசித்து கேட்போம், இந்த ஸ்லோகத்தின் அர்த்தத்தை விவரமாக புரிந்து கொள்ள. கிருபாணாயுதமாகிற மேகமானது ஸ்வகீய தாராத்தக ஜலதாரா வருஷத்தாலே மிளேட்சாதி தூஷிதமாய்கொண்டு சர்வ சந்தாப ஜனகமான கலியுகமாகிற கிருஷ்ண காலத்தை நிர்மூலனம் பண்ணான் என்று கொண்டு இப்படி பிரசாந்த பாபமான பூமண்டலத்திலே சதுஷ்பாத தர்ம பரிமண்டிதமான கிருதயுகத்தின் பிராதுர்பாவாவஸ்தையாகிற அங்குரத்தை யதாபூர்வம் உத்தரோத்தர சம்வர்த்தமானமாம்படி உண்டு பண்ணப் போகிறது என்றபடி மேகத்துக்கு போலே கிருபாணத்துக்கும் ஓர் தாரை உண்டு என்று காட்டுகைக்காக ரூபண பிரகாரீபூதமான மேகத்தை தாராதர சப்தத்தாலே நிர்தேசித்தார் என்று மணிப்பிரபால சுத்தி. கலிப்பிரபல கர்ம நிர்மூலன என்றதாலே கலி தவிர்ப்பு என்பதையும், அங்குரம் கரிஷ்யதி என்றதாலே அழிக்கும் கற்கி என்றதையும் விளக்கியதாக நாம் கொள்ளலாம். அடுத்து பஞ்சஸ்தவத்திலே ஒரு ஸ்லோகம். கல்கி பவிஷ்யன் கலி கல்கதூஷிதான் துஷ்டானசேஷான் பகவன் அனிஷ்யசி என்பதே ரக்ஷணம், அழித்தல். கல்கம் என்கிற பதத்துக்கு சக்கை என்றும் வெள்ளை குதிரை என்றும் இரண்டு அர்த்தங்கள். நீ ஒரு கல்கத்தின் மேல் ஏறிக்கொண்டு கல்கியாக கத்தியுடன் வரும்போது உன் எதிரிகள் வேறொரு கல்கத்தோடு இருப்பது, சக்கையோடு இருப்பது, சாரமில்லாமல் இருப்பது, தத்தம் மோஷம் என்கிற கல்கத்தோடு இருப்பது உன்னை உத்வேகப்படுத்துகிறது போலவும், நீ எல்லா துஷ்டர்களையும் கொல்லப் போகிறாய். நீ அப்பொழுது கலி தவிர்ப்பது இருக்கட்டும், இப்பொழுதே எனக்கு அருளக்கூடாதா? இப்பொழுதே கூட எங்கள் கண் எதிரிலேயே கூட சமக்ஷமேவனஹ இந்த திருவிளையாடலை புரிவதற்கு வாய்ப்பு இருக்கிறதே வாயேன் என்கிறார் கூறத்தாழ்வான் சுந்தமாகுஸ்தவத்திலே. இதுவரை பார்த்ததனுடைய சுருக்கம் இப்போது. கலி என்பதற்கு கலியுகம் தீங்கு என்று இரண்டு அர்த்தங்களையும் இங்கே கொள்ள வேண்டும். அழிக்கும் என்பதற்கு
கொடுக்கும் காப்பாற்றும் என்ற இரண்டு அர்த்தங்களையும் இங்கே கொள்ள வேண்டும். கல்கம் என்பதற்கு பின்னாக்கு சக்கை, வெள்ளை குதிரை என்ற இரண்டு அர்த்தங்களை ஒன்றை மட்டுமே கொண்டாலும் இன்னொன்றின் மூலம் ஒரு பூர்வாச்சாரியர் வேடிக்கை பண்ணியதை அனுபவிக்க வேண்டும். கல்கி எதை அளிக்கிறார் என்று கேட்டால் உலகை ரட்சிப்பார் என்று ஒரு கருத்தும், கிருதயுக தர்மத்து மொழியை கொடுப்பார் என்று ஒரு கருத்தும், கலி தவிர்த்தலையேதான் கலி தவிர்த்தளித்தல் என்கிறார் என்று ஒரு கருத்தும், மக்களின் மனசுகளிலே தெளிவையும் பரிசுத்தியையும் அளிப்பார் என்ற ஒரு கருத்தும், கல்கி தந்தையே கூட அளிப்பார் என்ற ஒரு கருத்தும் பூர்வ சூக்திகளின் மூலம் நாம் இதுவரை புரிந்து கொண்டோம். இந்த வியாஜத்தாலே ஸ்ரீ விஷ்ணு புராணம், ஸ்ரீமத் பாகவதம், திருவாய்மொழி, பெரிய திருமொழி, பாரத சம்பு, அஷ்டபதி, தயாசதகம், சுந்தரபாஹுஸ்தவம், தசாவதார ஸ்தோத்திரம் என்ற ஒன்பது கிரந்தங்களிலும் கல்கியாய் கலி தவிர்த்தளித்தலை வர்ணித்திருக்கும் விதத்திலே உருவகங்களும் ஸ்லேடைகளும் நயம் கூட்டுவதையும் கேட்டோம். இத்துடன் பரஸ்வாதி பஞ்சகம் என்ற ஐந்திலே பரம், வியூகம், விபவம் என்ற மூன்றும் நிறைவு பெற்றன. இனி அர்த்தை, அந்தர்யாமி என்ற இரண்டும் விளக்கப்படும். கலி தவிர்த்து அருளும் என்கிற பாடமும் உண்டு, அளிக்கும் என்கிற பாடமும் உண்டு. அடுத்த வாரம் மற்றும் மலிவதற்கென்றும் வல்வினை மாற்ற என்ற வரியினுடைய அர்த்தங்களை கேட்டு அனுபவிக்கப் போகிறோம். சீரார்த்தோ புல் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.